ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். விட்டுட்டு போனவங்க என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கல்ல, அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஏன்னா அவங்க எனக்காக மட்டும்தான், எனக்கு அவங்க தான் வேணும் அப்படிங்கிற இந்த கேள்வியோடையும் இந்த எண்ணத்தோடையும் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படலாம். என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த நம்பிக்கை தான் நம்மளை காதல் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் பாழாக்குச்சு அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்கங்கிற இதே நம்பிக்கையை தான் அன்றைக்கும் வச்சோம். இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர், இவங்களோடு தான் நம்ம வாழ்க்கை, இவங்களோடு தான் எல்லாமே அப்படின்னு. ஆனால் அது எதுவுமே நடக்கலை, அதற்கு மாறாக அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. என்றைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் தான் அவங்களை ரொம்ப நேசிச்சிங்க, நீங்கள் தான் உண்மையாக லவ் பண்ணீங்க. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க திரும்பி வரும்போது ஏற்றுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஆனால் அந்த என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வர்றதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் கண்டிப்பாக இல்லை. அந்த என்னைக்காவது ஒரு நாளுக்கு உள்ள அவங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக போயிட்டுருக்கோம். அவங்க நினச்ச மாதிரி வேறு ஒருத்தரோடையோ இல்லை வேறொரு லைஃப்லேயோ அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எத்தனை நாள் நாம் காத்திருந்துக்கிட்டே அவங்களுக்காக காலம் கழிக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நமக்காக ஒருத்தவர் எங்கேயோ பிறந்திருக்காங்க, அவங்க வந்து போகிற அந்த நேரத்தில் நம்ம அதை எடுத்துக்க தயங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வாழ்க்கை போயிடும். அதுக்கப்புறம் யார் கொடுத்தாலும் அது பயன்படாது. அதனால் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் காத்திருக்கிறது கண்டிப்பாக அவங்கள பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிற உங்களுக்கு வேணால் அது சரியாக இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி யோசிக்கிற மற்றவங்களுக்கு அது தப்பாக தான் தெரியும். கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற பதிலை தான் அவங்க சொல்லுவாங்க, நான் உட்பட. என்றைக்காவது ஒரு நாள் வர்றதுக்காக அவங்க போயிருந்தா பரவாயில்ல, அந்த ஒரு நாளில் அவங்க திரும்பி வருவாங்க, அதுக்காக நம்ம காத்திருக்கிறதுல நியாயம் இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் என்றைக்குமே வர மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க போனாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க நம்மளை சந்திச்சிடவே கூடாது அப்படின்னு நம்மளை விட்டு போனவங்க, அது அவங்க திரும்பி வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுல என்ன நியாயம் இருக்கும் அப்படின்னு தெரியலை. பழகின பழக்கங்கள், வாழ்ந்த வாழ்க்கை அப்படி தான் கேட்கும் மனசு. திரும்ப வேணும், திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஆனால் நாம் எடுத்துக்கக்கூடிய நிலையில் அவங்க இருக்கணும். திரும்பி வர்றதும் திரும்பி வர்றது அப்படிங்கிறதும் அவங்க தேவைக்காக மட்டுமே வர முயற்சிப்பாங்க. அதையும் நம்பி நம்ம போயிட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக நம்ம ஆயிடுவோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டவங்க அதோட இந்த வாழ்க்கை இதுதான், இந்த காதல் இவ்வளவு தான் அப்படின்னு நினச்சி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் மற்றவங்க ஒதுங்கவே மாட்டாங்க, ஏன்னா அது அவங்க கர்மா. அப்படி தான் பின்னாடி போய் 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 அவங்களுக்கான அந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் இழந்து இழந்து வாழ்க்கையினுடைய பெரும்பகுதியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி யாராவது ஒரு நண்பர்கள் போடுற வீடியோக்கள் மூலமாக இல்லை யாராவது நண்பர்கள் சொல்கிற அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்க மீண்டு வந்தால் மட்டும்தான் அது அவங்களுக்கு புரியும். ஸோ அதனால் போனவங்க திரும்பி வர வரைக்கும் நான் காத்திருக்கேன், ஆனால் அவங்க எனக்காக மட்டுமே வரணும் அப்படின்னு ஒரு பிடிவாதம், ஒரு யோசனையற்ற தன்மை, நம்ம அறிவை வேலை செய்ய விடாமல் ஒன்றுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரக்கூடிய அந்த எண்ணம், அதை மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக காத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நமக்காக ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, நம்ம வாழ்க்கை துணைக்காக ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு தேடி பிடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவங்களுக்காக காத்திருக்கிறதா இருக்கட்டும், அது உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா அது சரியானதாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.